பையனை வளர்க்கும் போது அம்மாவாகவும் நீங்கள் இருக்கணும், அப்பாவாகவும் நீங்கள் இருக்கணும், அதை எப்படி பண்ணீங்க? நான் மோஸ்டாக வந்து அவனுக்கு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கேன். ஏன்னா அவன் அம்மா அப்பா மம்மி டாடின்னு கூப்பிடுறதே என்னோட அம்மா அப்பாவை, என்ன அக்கான் தான் கூப்பிடுவான். அவன் பார்த்ததே கிடையாது அப்பாவை. ஏன்னா அவன் 3 மந்த் குழந்தையா இருக்கும் வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்களே. ஸோ அவன் வந்து ஃபோட்டோவில் டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கான். அவன் சம்டைம்ஸ் நான் கேட்பேன், நான் லாலு உனக்கு வந்து மிஸ் பண்ணுறியா, அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு நீ மிஸ் பண்ணுறியான்னு. நான் வந்து நம்மளுக்கு ஒரு அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஸோ நிறைய காசிப்புங்க வர ஆரம்பிச்சோன்னு ஒரே அழ ஆரம்பிச்சிட்டேன் உட்காந்து நான். ஐயோ, நாங்கள் அங்கே இருந்ததே வந்து வேற மாதிரி, இங்கே வந்து வேற மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு. எனக்கு அவருக்கும் எனக்கும் பயங்கர ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவர் நியர்லி என்னோட அப்பாவுக்கு ஈக்குவல் ஏஜில் இருந்தார் அந்த டைம். பிரேக் அப்படின்னா பொதுவாகவே இந்த நடிகைகளுக்கெல்லாம் திருமண வாழ்க்கைங்கிறது ஏன் அப்படி கசந்து போயிடுச்சு? நம்மளுக்குள்ளேயே நம்மளை ஒரு கில்ட்டு ஃபீல் பண்ண வச்சிருது. நம்ம எடுத்த டெசிஷன் வந்து தப்பாயிடுச்சோ அப்படின்னு. இதில் ரொம்ப போல்டாக எடுத்த முடிவு என்னென்னா மேம், அதுக்கப்புறம் பையனை வளர்க்கும் போது அம்மாவாகவும் நீங்கள் இருக்கணும், அப்பாவாகவும் நீங்கள் இருக்கணும், அது எப்படி பண்ணீங்க? நான் மோஸ்ட்டாக வந்து அவனுக்கு ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கேன். பிகாஸ் அம்மா அப்பா தான் வந்து ஜாஸ்தி பார்த்துட்டு இருந்தது. நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு வந்து டைவர்ட் ஆகணும், நான் ஒர்க் பண்ணணும் மறுபடியும் சொல்லிட்டு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லா டைமும் பிஸியாகவே இருப்பேன். அதனால் அம்மா இருக்கிறாங்கங்கிற தைரியத்தில் வந்து நான் ஒர்க் போயிட்டுருந்ததில். எனக்கும் அவனுக்கும் உண்டான ஒரு பாண்ட் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு மாதிரி, அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம் எல்லாம் பண்ணுவோம். ஏன்னா அவன் அம்மா அப்பா மம்மி டாடின்னு கூப்பிட்றதே என்னோட அம்மா அப்பாவை, என்ன அக்கான் தான் கூப்பிடுவான், என் தம்பிங்களை வந்து அண்ணா தான் கூப்பிடுவான், அந்த மாதிரி. ஸோ அப்படி ஒரு பாண்ட் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. இப்போ வரைக்கும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் மதர் அப்படிலாம் கிடையாது. ஜாலியாக இருப்பேன், பயங்கர எப்படி சொல்கிறது, சண்டை போடுறது அடிச்சிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்துட்டு, அதே மாதிரி அவனும் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறது. திடீர்னு கேட்பேன், லாலு ப்ளீஸ் எனக்கு வந்து சினிமா கூப்பிட்டு போடலாலும் அப்படின்வேன். அதுக்கப்புறம் அவர் பேர் லாலு, அர்ஜுன், அர்ஜுன் நான் லாலு 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 கூப்பிடுறது, லாலு வா லாலு சினிமா நைட் சொல்லலாம், வா லாலு போகலாம் படத்துக்கு போகலான்னு. ஸோ இது எங்களுக்கு ஒரு மூவி மாரத்தான் மாதிரி இருக்கும். மத்தியானம் ஆரம்பிச்சு அது நைட் ஷோ வரைக்கும் போவோம். அவனுக்கு ஆஃப் இருக்கும் வந்து எனக்கும் ஒர்க் இல்லாத வந்து எங்களோட இது இப்படிதான். இப்போ பெரிய பையனா வளர்ந்துட்டாரு, என்ன பண்ணிருக்காரு? இப்போ வந்து ஸ்டாட்ஸ் பெர்ஃபார்ம்ல வந்து டேட்டா அனலிஸ்டா இருக்கான், ட்ரெய்னர் ஆயிட்டான், ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அது வந்து ஃபுட்பால் பேஸ்டு ஒரு கம்பெனி. ஓகே. ஸோ ஆல்ரெடி அவன் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர், பிளேயராக இருந்துட்டு டிஸ்ட்ரிக்டாக விளையாடிட்டு இருந்தான் கேரளா. ஓகே. அதுக்கப்புறம் இதில் அதே ஃபீல்டில் இது பண்ணிடு. ஸோ அவனுக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணணும், கேம் டிசைனிங் பண்ணணும் அப்படின்னு. சரி ஓகே பண்ணுங்க அப்படின்ட்டு. ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காரு பையன் அப்படிங்கும் போது அது ஒரு ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஓ கண்டிப்பாக, பிகாஸ் எல்லாருமே வந்து ஒரு அப்பா இருந்தால் தான் குழந்தைய வளர்த்து கொண்டு வரும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு முக்கியமான ஒரு டாஸ்க் நம்ம லைஃப்பில் இருக்குது, அதை நம்ம பண்ணி விடணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்படியாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கலாம். அது இப்போ ஓகே, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது அவர் அப்பா அப்பான்னு அவர் ஃபீல் ஆனது உண்டா, மிஸ் பண்ணுறேன் அப்படி ஏதாவது அவர் சொன்னது உண்டா? ஆக்சுவலாக அவன் பார்த்ததே கிடையாது அப்பாவை. ஏன்னா அவன் 3 மந்த் குழந்தையா இருக்கும் வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்களே. ஸோ அவன் வந்து ஃபோட்டோவில் டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கான். அவன் சம்டைம்ஸ் நான் கேட்பேன், நான் லாலு உனக்கு வந்து மிஸ் பண்ணுறியா, அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு நீ மிஸ் பண்ணுறியான்னு. அவன் யோசிப்பான், சில டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்பா கூடலாம் பேசும்போது, அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி பசங்க கூட இருக்கும் போதுலாம் நான் யோசிப்பேன், நான் நம்மளுக்கும் ஒரு அப்பா இருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவேன். மற்றபடி எனக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. அவருக்கு அதான் நீங்கள்
சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்தனால அவரும் பெருசாக எங்களை பரிசாக இது இல்லை. ஆனால் சம்டைம்ஸ் நான் வந்து நம்மளுக்கு ஒரு அப்பா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இல்லை மேம், இப்போ 17 வயசு அப்படிங்கும் போது உங்களுக்கு, ஏன்னா ஒரு 20 வயசு 22 வயசுக்குள்ளே நீங்கள் செப்பரேட் ஆகிட்டீங்க அப்படிங்கும் போது ஃபேமிலியில் யாராவது அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க தானே, உனக்கு சப்போர்ட்டாக ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு யாரும் சொல்லலையா? எல்லாம் சொன்னாங்க, பட் எனக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயம் மாதிரி ஒரு ட்ராமா மாதிரி ஆயிடுச்சு. அதனால வேண்டாம், நம்ம இப்படியே இருப்போம் அப்படின்னு. அப்போ உங்கள் மனசில் என்ன இருந்தது? நல்லா ஒரு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் நல்ல ஒரு இதில் வரணும், இந்த ஒரு இப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இப்படி ஒரு பிரேக் ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் திருப்பி நம்ம வந்து இந்த ஃபீல்டில் தான் இருக்கோங்கிற ஒரு இது வரணும், நல்லா ஒர்க் பண்ணும், ஹார்ட் ஒர்க் பண்ணும், இவனை நல்லா கொண்டு வரணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், அதுதான் இருந்தது. இப்போ அது ஒரு 80% நிறைவேறிச்சு ஆயிடுச்சு, இல்லை 100% இல்லை 80% ஆயிடுச்சு. அவர் ஸ்கூல் படிக்கும் போது பிளஸ் டூ வரைக்கும் அவர் ஸ்டடீஸ்க்காக இது பண்ணாமல் இருந்தீங்க, திருப்பி வரும்போது திருப்பி சான்ஸ் தேடுறது எவ்வளோ கஷ்டம்? ஐயோ ரொம்ப கஷ்டம். திருப்பி நான் ஸ்க்ராட்ச்லேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன்னா இந்த லெவலுக்கு நான் வர்றது எனக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தது அதான் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி வந்து நீங்கள் இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, இந்த படம் பண்ணதுன்னா எல்லாமே ஈஸியாக வந்த படமே கிடையாது, எல்லாமே நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நான் வந்தது. எதுவுமே வந்து போனோடனே அம்மா இந்த அம்மா அப்படின்னு எடுத்து கொடுத்துடல, எல்லாமே நான் கஷ்டப்பட்டு நான் ஒவ்வொரு மூவிஸும் வந்து எனக்கு நான் எடுத்து பண்ணும் போது நான் ஒவ்வொரு ஸ்ட்ரகிளையும் அனுபவிச்சு தான் வந்திருக்கேன். ஸோ இப்போது நான் வர்றது கூட அந்த மாதிரி தான், திருப்பி ஒவ்வொரு ஸ்ட்ரகிளாக தாண்டி 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 ஒவ்வொரு ஆப்ஸ்டக்கிளாக தாண்டி 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 இப்போ வந்து இந்த ஒரு இதில் வந்திருக்கேன். இப்போ நான் ஒரு மூவி பண்ணிகிட்ருக்கேன் நான். ஓகே, இப்போ உள்ள கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டெலிவிஷன்லையும் சீரியல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், சீரியல் வந்து சன் டிவி இது சிங்கப்பெண்ணை பண்ணுறேன், அதுக்கப்புறம் கலைஞர் டிவி இது கௌரி பண்ணுறேன், சூர்யா டிவி இது வந்து கான்ஸ்டபிள் மஞ்சு பண்ணிட்டுருக்கேன், அப்புறம் ஒரு தமிழ் மூவி பண்ணுறேன். ஸோ தமிழ் மூவி ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சிடுச்சு. என்ன பேர் மேம்? இல்லை இப்போ வந்து எதுவுமே சொல்லக்கூடாது, ஆமாம். பெரிய நடிகரோட படமா? யோகி பாபு சார் தான் ஹீரோ அதில். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன், எல்லாமே ஒரு மிக்ஸ்டான ஒரு மூவி அது. ஸோ என்னோட கம்பேக் வந்து அந்த படம். இது ஆக்சுவலாக ரொம்ப இந்த கோவிட் டைமில் கம்மிட் ஆச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இந்த கோவிட் பிரச்சனை வந்து கொஞ்சம் தள்ளி 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 அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்ட்ரகிளில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு இப்போ வந்து ஒரு ஷெட்யூல் ஃபினிஷ் ஆகிடுச்சு, இப்போ ஜூலைலேருந்து செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே ஓகே இந்த படம் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டைரக்டராக இருக்கட்டும், டைரக்டர் வந்து ஜெய் ஆந்திரா மெஸ் பண்ண அவங்க தான் பண்ணுறாங்க. 23 ஃப்ரேம்ஸ் ப்ரொடியூசர் சஞ்சய் அவர். ஓகே ஓகே, நல்லா போயிட்டுருக்கு, பண்ணிட்டுருக்கு. சினிமாவில் மேம் இத்தனை வருஷம் இருந்திருக்கீங்க, யாராவது ஒரு லெஜெண்டரி பெரிய ஆள் இருக்கலாம் இல்லை சீனியராக இருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த ஒரு வேல்யூபிளான அட்வைஸ் அப்படின்னா என்ன, யார் சொன்னா? அட்வைஸ்ன்னு கிடையாது, அதுவும் மகேந்திரன் அங்கிள் தான். ஒரு வாட்டி எனக்கு, நான் சின்ன குழந்தைக்கு அப்புறமா ரீங்காரம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹீரோயின் ஆனதுக்கப்புறம் ஒரு மூவி பண்ணோம், ஊட்டியில் தான் ஷூட்டிங் இருந்தது. பட் அது ஒரு 70% ஆனதுக்கப்புறம் அது அவருக்கும் உடம்பு சரியாமன்னு அது அப்படியே ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க அந்த படத்தை. அந்த டைமில் அப்படி தான் கேளடி கண்மணி முடித்ததுக்கு அடுத்தது இது. ஸோ நிறைய காசிப்புங்க வர ஆரம்பிச்சோன்னே ஒரே அழ ஆரம்பிச்சிட்டேன் உட்காந்து நான். என்னென்னலாம் வந்தது? வசந்த் சாருக்கும் எனக்கும் அப்படி, அதுக்கப்புறமா ரமேஷ் அரவிந்த் சாருக்கும் எனக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியான ஒரு கண்ணோட்டத்திலேயே யாரும் என்னை பார்க்கல, நானும் அவங்களும் பார்க்கல. வசந்த் சார்ல என்னை பார்த்தது எப்படின்னா ஒரு ஸ்கூல் மாஸ்டர் மாதிரி பார்த்துருக்காங்க. திட்டுவார். ஆமா, ரமேஷ் அரவிந்த் சார்னா எப்படின்னா ஒரு கோ ஸ்டூடெண்ட் மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேரும் திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கிறது. அப்படி தான் ஒரு, என்னை பொறுத்த வரைக்கும் அது இன்னொரு ஸ்கூல் அப்படி. ஸோ அந்த மாதிரிலாம் வரும்போது எனக்கு ஒரே அழுக வருச்சு, ஐயோ ஐயோ நாங்கள் அங்கே இருந்ததே வந்து வேறு மாதிரி, இங்கே வந்து வேறு மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போது அழுதுட்டு இருக்கம் வந்து மகேந்திர அங்கிளோட சன் ஜான் மகேந்திரன்னா, அவனும் நானும் வந்து நல்ல ஒரு முன்னாடியிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. அப்போ வந்து பேப்பர் எடுத்துகிட்டு வந்துருவீங்க பற்றி, அவனை பற்றி என்னமோ போட்டிருக்காங்க பாருன்னு, எனக்கு தமிழ் வர படிக்க தெரியாது, படித்து சொல்லு சொல்லுன்னா அது பாரு இந்த பாரு என்னமோ போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க.
அப்புறம் ஒரே அழ ஆரம்பிச்சிட்டேன். ஐயோன்னு சொல்லி மகேந்திர அக்கிக்கிட்ட கூப்பிட்டு போனேன். அவர் சொன்னார், ஐயா என்ன நீ இப்படிலாம் அழுதுட்டு இருக்க, உன்னை பற்றியான காசப் வருதுன்னா நீ ஃபேமஸ் ஆகிறேன்னு அர்த்தம் நீ அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் வர்றது தான், எல்லாருமே வந்து இதை கோத்ரூ பண்ணி தான் வழியில் வரணும். ஸோ இதுக்கே நீ அழுதுட்டு உட்காந்துட்டேன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுவேன், இதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இரு, இந்த மாதிரி காசிப் வருதா ஹாப்பியாக இரு அவ்வளோதான் அப்படின்னு. ஓகே ஓகே, அதுதான் நல்லா அட்வைஸாக இருந்தது. இல்லை நிறைவாக ஒரு கேள்வினா உங்ககிட்ட என்ன கேட்கணும்னு தோணுது. நான் ரொம்ப வருஷம் சினிமாவில் இருந்தனால கேட்குறேன். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு பூதாகரமாக வெடித்த விஷயம்னா, எப்போ பார்த்தாலும் பெண்கள்னாலே சினிமாவில் அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருக்குது, இங்கே நிறையா இந்த மாதிரியான அட்டம்ப்ட்லாம் நடக்குது அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க. இதுலேருந்து எப்படி விலகி வர்றது, இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வர்றது? ஒரு சீனியராக வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா, அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வந்திருக்கீங்க? எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும் தான் அது. பட் நம்ம வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு 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 வட்டம் இருந்துகிட்டே இருக்கும். என்னோடய அப்பா அம்மா எல்லாருமே வந்து ஒரு ப்ரொடெக்டிவாக கூடவே இருந்துருப்பாங்க, ஷூட்டிங்லேயே இருப்பாங்க என் கூடவே. அது அவுடோர் ஷூட்டிங்ஸாக இருந்தால் அப்பா இருப்பாங்க, அப்பாவோட சிஸ்டர் ரெண்டு பேருமே என் கூட இருப்பாங்க, அத்தை அவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க கூடவே. ஸோ எல்லாருமே என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் எனக்கு என் கூட டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணவங்க எல்லாமே நான் சின்ன குழந்தையிலேருந்து ஒர்க் பண்ணவங்க. ஸோ யாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஓப்பனாக பேசணும் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே அந்த சின்ன குழந்தையை ட்ரீட் பண்ண மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, நடந்திருக்கு. அது புதுசாக வர ஒரு சில பேர் இருந்த டைமில் வந்து அவங்க அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க. பட் நம்மளுக்கு என்னன்னா, இல்லை நம்ம அந்த மாதிரி ஒரு இது கிடையாது, நம்மளுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த ஒரு இதுக்கு வரல, நம்ம இடம் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். அப்படி முடிவு எடுத்தது அவ்வளோதான். நான் நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டேன். ஆனால் நடந்திருக்கு, எல்லாருக்கும் நடக்கிற, எல்லாருக்குமே நடக்கும் அது. இந்த எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே தெரியும் இந்த என்ன டாக் இருக்குது. இது ஃபீல்டில் மாத்திரம் இல்லை, எல்லா ஒரு எந்த ஒரு ஒர்க் இதில் போனாலும் இந்த மாதிரி ஒன்றும் ஒரு நியூசன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் அது. ஸோ நம்ம அதுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துட்டு இருக்கணும். டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது கேட்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரட்டும். நாத சார்பாக வாழ்த்துக்கள். எங்களுக்கு இந்த இன்டர்வியூ ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.